நாங்க வந்து பார்க்கோ குல மலைய மன்னர் உடையார் அப்படின்ற இதுதான் எங்களுடைய குலம். குலப்பட்டம்ன்றது உடையார்ன்றது, குலப்பெயர்ன்றது பார்க்கோ குல மலைய மன்னர் இதுதான். ஐயா உங்களுடைய குலம் சொன்னீங்களா, பார்க்கவம், அதற்கான பொருள் என்னது? அது வந்து இப்ப பார்க்கோ குல மலைய மன்னர் இருக்குது. வணக்கம் மகளே, நான் இந்த வீடியோவை ஒரு காணொலியா பண்ணலாம் தான் இருந்தேன். ஆக்சுவலா நம்ம எப்பயும் போல வீடியோவை பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, கொஞ்சம் வேலை போடுறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாகிடுச்சு, அதனால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ மேட்டருக்கு போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன காரணம்னா, டிசிபி பாண்டியன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யார் என்ன அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த வீடியோ. டிசிபி பாண்டியனை பற்றி அப்படி என்ன ப்ரோ சொல்ல போகிறீங்க? அவர் தானே ப்ரோ தமிழ் தேசியத்துக்காக போராடுறாரு, மக்களுக்காக இப்போ அவர் தானே உண்மையாக சொல்லிகிட்டு இருக்காரு, வாழும் சித்தர் அவர் தானே சகோ அப்படின்னு அவர் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து பேச ஒரு சில கூட்டம் இருக்குது. நானுமே அங்கே இருந்தவன் தான், இல்லைன்னு சொல்லலை, டிசிபி பாண்டியன் பின்னாடி இருந்தவன் தான் நான். அவரை விட்டு விலகி வந்து உண்மை என்னன்னு தேடும் தான் பல ரகசியங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவரை பற்றி நானே போட்டிருந்தேன் நிறைய இடங்களில், இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பாரிசாலனுக்கு எதிராக பேசுகிற மாதிரியும் வீடியோ போட்டிருக்கேன். இவருக்கு ஆதரவாக தான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கே தெரியும், என்னோடய பழைய சேனல்ஸில் பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவருமே நம்ம மக்களை குழப்பி கொண்டுட்டு மக்களை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே அடைச்சி வச்சு ஆளும் ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் இவரை பற்றி கரெக்டாக ஒரு வீடியோ இறக்கி விடணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட பழகிட்டோம், அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அவர் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கூடாது. ஏன் கூட இருந்துடா சொல்றேன், தப்பா நினச்சிக்காதுண்ணா, எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிலண்ணா, எனக்கு இதெல்லாம் வானா. இவர் ஒரு வீடியோ போட்டார், ப்ராட்காஸ்ட்னு ஒன்று பண்ணாங்க, அதுலேருந்து தான் எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவர் வந்து பார்கவ குல நத்தமான உடையாருன்னு சொன்னாப்பில், எனக்கு அதை பற்றி அந்த கேஸ்ட்டை பற்றிலாம் நமக்கு அவ்வளோவா தெரியாதா, ஸோ நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதுனால கண்டுக்க மாட்டோம். உள்ளே போய் தேடும் போது தான் தெரியுது இவர் யார் என்ன வகையாரான்றத. நம்மளுடைய குரூப் டெலகிராம் குரூப்பில் இருக்க ஆட்களே அலசி ஆரஞ்சிட்டாங்க. வார்த்த கோவன், வார்னா மலைத்தொடர்னு பேரு, கோவன் என்றால் அரசன், அதே போல மலைய மன்னர் அப்படின்றதும் அதே பொருள் தான், ரெண்டு பொருள் வருது. பார்க்கோ குலம்ன்றதான் மூல பேரு. பிறகு இந்த குலம் ரெண்டா பிரியும் போது எங்களுக்கு வந்து மலைய மன்னர்ன்ற இன்னொரு பட்டம் கொடுக்கப்படுது. உடையார் வம்சம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றது போய் தேடி பார்த்து ஏதோ ஒன்று லிங்க்லாம் எடுத்து வந்து எனக்கு அனுப்புனாங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்டேன். ஃபுல்லாக போய் செக் பண்ணும் போது தெரியுது உடையார் வம்சம் எங்கேருந்தா உஜ்ஜயின் நகரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த உஜ்ஜயின் நகரம்ன்றது சொன்னோடனே நான் பிடிச்சிட்டேன், ஆமாம் இந்த மாநாடு படத்தில் கூட இந்த உஜ்ஜயின் நகரம் வரும், அதுலேருந்து சிந்தனையாளரே அப்படின்லாம் வருமே போஸ்டர் நானே போட்டிருந்தேனே வீடியோ மாநாடு படம் டிகோட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் உள்ளே போய் நான் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது உஜ்ஜயின் நகரத்துக்கும் மைசூர் அரச குடும்பத்துக்கும் இந்த உடையார் வம்சத்துக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் தேடுங்க, அதோட லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோட ஒரு நோக்கமே அதான், இவங்க அரச வகையாராக தான், அரச குடும்பம் எல்லாமே இந்த நாகராணியை கீழே அடிமையாக வேலை பார்த்தவங்க தான். ஸோ இவங்களும் அந்த வகையாராக தான். இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த உஜ்ஜயின் நகரத்தை பற்றி நான் தேட ஆரம்பித்தேன். இவங்க உள்ளே பார்த்தேன், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இவரும் அவர்களின் கைப்பாவையே அவங்க கொடுக்குற விஷயத்த தான் இவர் செஞ்சிட்ருக்காரு, அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இவங்ககிட்ட நான் பர்சனலாக பேசும் போதே அந்த மாதவன்றவன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அந்த பயவில் என்ன வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிச்சு, நாங்கள் நிறையா விஷயங்கள் எடுத்து வச்சுட்டோம் முன்னெடுத்து பண்ணிட்டோம், பட் ஆனால் என்ன வீடியோவை நாங்கள் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், ஏன் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கீங்க, அப்பப்போ மக்களுக்கு உண்மையை சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு. அப்போ எனக்கு புரியலை, இப்போ புரியுது, இவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்க மக்கள் என்ன சிந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பயங்கரமாக சிந்திக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக இருக்க வீடியோஸ்லலாம் முதல்லாம் அவங்க வீடியோஸ் எண்டிங்கில் என்ன சொல்லுவாங்க, தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் சொல்லி தமிழர் அந்த இனவாதத்தை தூவி விடுவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மனிதர்களாக ஒன்றிணைவோம்னு சொல்லி ரெண்டு வீடியோவில் சொல்லியிருந்தார், நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்காருன்னா, இவர் ஐடபிள்யூவோட இன்டர்நெட் வாரியர், அவருடைய தகவலை வாஷ் பண்ணுறாங்க. வினோத் குமரன் சொல்லி ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருக்கார், அவருடைய போஸ்ட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வாட்ச் பண்ணுறாங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கானுங்க இந்த பைத்தியக்கார பயிலுக்கு. ஏன்னா எங்களை பற்றின தகவல்கள்லாம் அவங்க வாட்ஸ்அப் குரூப்லாம் நல்லா பேசிக்கிறானுங்க, வேறு மாதிரி பேசிக்கிறானுங்க. ஆனால் வீடியோவில் ஒரு கிளிப்பில் கூட எங்களை பற்றி பேசுகிறதில்ல, ஏன்னா பயந்தாங்குளிய. நாளைக்கு எங்களை பற்றி பேசினாங்கன்னா அவங்க ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்குவாங்கல்ல, அது யார் என்னன்னு செக் பண்ணுறதுனாச்சும் எங்கள் பக்கம் வருவாங்கள, எங்கள் பக்கம் வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு முகத்தில் உடனே கிழிஞ்சிருமே. நடக்கிற அரசியல் மக்களை ஏமாத்துறது தான், கட்சி, இயக்கம், மதம், இனம் மற்றும் மொழி இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்களை கட்டமைக்கிறான்னா அவன் உங்களை ஒரு அடக்குமுறைகளை கொண்டு வந்து உங்களை சுத்தலில் விட போகிறான்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி பைத்தியக்காரங்க கூட்டத்தெல்லாம் விட்டு வெளியே வந்து தயவு செய்து மக்கள்லாம் உண்மையான மனிதர்களாக ஒன்றிணைங்க. மனிதர்கள் என்ன மொழியாவனாக இருங்க, என்ன மதமாவனாக இருங்க, என்ன இனமாவனாக இருங்க, எல்லோரும் ஒன்று சேருங்க. ஏன்னா வரப்போகிற விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள். இதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வானுங்க, அப்புறம் அது பண்ணுறேன்னு வானுங்க, இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவானுங்க, பல காமெடி பண்ணுவானுங்க. இது வரைக்கும்
ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இவங்க நீங்கள் நினச்ச ஆட்களோட கீழே வேலை பார்க்குறவங்க தான். நீங்கள் என்ன தான் சுற்றி பார்த்தாலும் இங்கே உங்களை ஆளுமைக்குள்ள நீங்கள் இவரை நம்பலாம் அவரை நம்பலாம்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய தலைகள் இப்போ மத்தியில் நீங்கள் போய் நின்றீங்கன்னா அவங்களும் அவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல். இது வந்து இன்றைக்கி நேரத்தில் நடக்கலை, ஒரு 1000 வருடங்கள் 2000 வருடங்களாக நடக்கலை. இதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆதியிலிருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வரலாறை நீங்கள் தேடணும்னா நீங்கள் நிறைய தகவலில் ரொம்ப டீப் டெத்தாக உள்ளே போய் தேடணும். ஏன்னா இவங்க சொல்கிற வரலாறுலாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பல ரகசியங்கள் புதைக்கப்பட்டிருக்கு. இவங்க வெளியே கொண்டு வரன்றதெல்லாம் ரகசியம் கிடையாது. அவங்களுடைய முகத்திரையை மறைச்சிக்கிறதுக்காக இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் வெளியே சொல்லிகிட்ருக்கானுங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். டிசிபி அவர்கள் மகாபாரதம் ராமாயணம் கலவர யுத்தம் இதை தவிர்த்து பரசுராமனை தவிர்த்து என்ன பேசியிருக்காருன்னு நீங்கள் தேடி பாருங்கள். வரப்போகிற பிரச்சனைகளுக்கு மக்கள் என்ன பண்ணணும் எதுவுமே சொல்ல மாட்டார். வரலாறை சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன், மீட்டடித்தரேன், அதை அப்படித்தரேன். இவனுங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது முருகன் தான். முருகன் கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு எப்படி ஒரு 6000 வருஷம் வாழ்ந்துருக்கணும், தொடர்ந்து வாழ்ந்தால் தான் இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 2000 வருஷம் வாழ்ந்துருக்கணும். இவங்க சொல்கிற மாதிரி இவ்வளோ கண்டுபிடிப்பவர் கண்டுபிடிச்சாருன்னா முருகு என்றது ஒரு ஆற்றல். இவனுங்க முருகன் சொல்லி மாற்றி கந்தனை ஒழிச்சு உள்ளே வச்சு பல ரகசியங்கள் இருக்குது. கந்தனை தான் இவருங்க முருகன் சொல்லி நம்ம தலையில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய விஷயம் சொல்கிறேன். விவசாயத்தை பற்றி ஒரு அதிகமாக பேசுவாப்பில் சரியா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பில்கேட்ஸ்னு ஒருத்தன் வரான், கந்தன் வேஷம் ஆதியில் போட்ட கந்தன் வேஷம் இப்போ அதே கந்தனாக வேறு ஒரு ரூபத்தில் வந்திருக்கிறது பில்கேட்ஸ். அவங்க தான் இங்கே வந்து விவசாயம் பண்ண போகிறாங்க. இவனுங்க வந்து இப்போ டிசிபி குரூப்லேருந்து அடுத்த லெவலில் எங்கே தெரியுமா போவாங்க, எலக்ட்ரானிக்கல் கார் இருக்குல்ல அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவானுங்க பாருங்கள். அவங்கள உள்ளவையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஷ்ணுவோ யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சார் அவரோட இதயம் வந்து ஏதோ எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த வீடியோவில் இவங்க வந்து எலக்ட்ரானிக்கல் ஐட்டமும் இந்த எலக்ட்ரிக்கல் கார் இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையில் விதைச்சி விட்டு இதுக்கப்புறம் வரப்போகுது எலக்ட்ரானிக்கல் கார் பிஸ்னஸ் வரப்போகுது, அதுக்கு இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க உள்ளவையெல்லாம். எப்படி இந்த சீமான் கட்சிக்காரங்களாம் எப்படி ஒரு புக்கு விற்கிறேன் அது விற்கிறேன் சொல்லி ஒரு வியாபாரம் பண்ணுறாங்களோ அதேமாதிரி இவங்க ஒரு மாதிரி வியாபாரம். கடைசியாக அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் ஒன்றும் ஜவகர் கிடையாது, யூதாதாரன் கிடையாது, நான் கதிர். ஸோ என்னை அவ்வளோ ஈஸியாகலாம் நீங்கள் அசைச்சிட முடியாது. உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டுக்கிட்டே தான் வரும். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே கம்பு சுத்த முடியாது. நான் கட்டு உடுத்தி விட்டேன் அல்லவா அந்த படத்தை இதோட நிப்பாட்டிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. வாழ்ந்த கோவன், வார்னா மலைத்தொடர்னு பேரு, கோவன் என்றால் அரசன், அதே போல மலைய மன்னர் அப்படின்றதும் அதே பொருள் தான், ரெண்டு பொருள் வருது. பார்க்க குளம்ன்றதான் மூல பேரு. பிறகு இந்த குளம் ரெண்டா பிரியும் போது எங்களுக்கு வந்து மலைய மன்னர்ன்ற இன்னொரு பட்டம் கொடுக்கப்படுது. பார்க்க குளம் சார்ந்த முக்கியமான அந்த தலைவர்கள் எங்களுக்கு உறவினர்கள், அதனால அவங்க பேரை நான் சொல்ல வேணாம். பார்க்க குல சங்கத்தினுடைய முக்கியமான தலைவரே எங்களுக்கு உறவினர்கள் தானே. யாரெல்லாம் யாரோட குடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களோ ரெண்டு ஆளுமைகள் பார்த்துருப்பீங்க. இங்கிட்ட ஒருத்தரும் சொல்லியிருப்பாரு, அங்கிட்ட ஒருத்தரும் சொல்லியிருப்பாரு. பாரிசாலன் டிசிபி ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரே கூட்டம் தான். இது கடைசி நான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றேன். இப்ப நம்ம மேட்டருக்குள்ள போகலாம். ஆயுத பூஜை விழாவின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், மன்னர் குடும்பத்தில் அதாவது உடையார் வம்சம் உருவான காலத்திலிருந்து தற்போது வரை உள்ள அனைத்து ஆயுதங்களையும் வைத்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா தசரா உங்களுக்கு தெரியுமில்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த தசராவின் தசரா நிகழ்வின் போது 9ஆம் நாள் இந்த ஆயுத பூஜை விழாவானது மன்னர் குடும்பத்தால் கடைபிடிக்கப்படும். 9 நாள் இந்த கீழே இருக்க கிங்கி மிங்கினி அதை கட் பண்றது, இந்த கதையை பத்தி ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாரு. இவங்க அரச குடும்பம் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அதை சொல்றத நல்லா பாருங்க. இந்த 9 நாள் விசேஷத்தை நல்லா விமர்சையா கொண்டாடுவாங்களாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தசராவின் தசரா நிகழ்வின் போது 9ஆம் நாள் இந்த ஆயுத பூஜை விழாவானது மன்னர் குடும்பத்தால் கடைபிடிக்கப்படும். ஏங்க, நீங்க தான் பெங்களூர்ல இருந்தீங்க, அரச குடும்ப வாரிசுன்னு அரச குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்க அப்படிலாம் பேசுனீங்க. தவளை தன்வாயில் கெடும், விநாசகால விபரீத புத்தி, இதெல்லாம் சொன்னது நீங்க தான். உங்களுக்கே ஆப்பாயி போய் முடியும்ன்றது நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. நீங்க சொன்ன அந்த பிராட்காஸ்ட் என்ன ஒண்ணு பண்ணீங்கல்ல, அதுல நீங்க பேசினதை நான் மாட்டிக்கிட்டீங்க. பெங்களூரு அரச குடும்பம் உங்க டீட்டெயில்ஸ் ஏன் தேவையில்லாம செவனேன்னு நான் பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டு போயிட்டு இருந்தேன். என்னைய போய் ஏன் சுரிஞ்சு விடணும், எதுக்கு உங்க ஸ்லேன்ஸ் உள்ள அனுப்பி விடணும், எதுக்கு இப்ப நான் உங்களை பத்தி பேசணும், தேவையா? இந்த நாளில் தான் அவர்களின் பாரம்பரிய அந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், விசேஷமாக நடைபெறும் பூஜையாக இருக்கட்டும், இந்த நாளில் மட்டும்தான் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. விசேஷமாக நடக்கும் ஃபங்க்ஷனா எங்க மைசூர் அரச குடும்பத்தோட தான் டசக்குன்னு கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பெரிய கோபத்தின் உக்கரத்துக்கே போனீங்க. அடிக்கடி நீங்க அதை பத்தி பேசுவீங்க. அப்பவே நான் யோசிச்சிருக்கணும், தலைவனும் அங்கிருந்தா வந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. பட் சி அப்படிலாம் நம்ம கூடாது, எல்லாருமே சந்தேகப்படக்கூடாது. பண்ண மாதிரி முட்டா பையனா பாக்குறவனப்பெல்லாம் நாய் மாதிரி குழச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படிலாம் இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன்.
கொஞ்சம் நம்பிக்கிட்டு இருந்தேன். இங்கே இருக்க மண்டைய புத்தி ஏதோ ஏமாத்திடுச்சு நீங்கள் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்து. ஆனால் அப்புறம் உள்ள டீட்டெயிலாக அலசும் போது தான் தெரியுது நீங்கள் யார் என்ன எப்பேற்பட்ட வகையறான்றது தெரிஞ்சிச்சு. நீங்களுமே ஒத்துக்கிட்டீங்க. விசேஷமாக நடைபெறும் பூஜையாக இருக்கட்டும் இந்த நாளில் மட்டும்தான் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாள் தான் விசேஷமாக கொண்டாடுவாங்களாம். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருக்கார், அந்த தலைவர் இறந்த நாள், ஒரு கேவலமான இறப்பில் இறந்துருக்காரு, அந்த நாள் நீங்கள் விசேஷமாக கொண்டாடுவீங்களா என்ன? இல்லை இல்லை, ஆனால் அவங்க கொண்டாடுவாங்களாம். அப்போது இங்கே என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இல்லை இப்போ அதுக்கப்புறம் அந்த வகையாரெல்லாம் யாருன்றது யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கவே வேணா இதை கொண்டாடலாம். இப்போ எங்கள் குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் வந்து என் குடும்பம் அழிஞ்சு போகிறத பார்த்து அப்பா பாண்டா நிம்மதி அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ நிம்மதினு நினைக்கிறவங்க யாருன்னு கொண்டாடுறவங்களை பற்றி தெரியும்ல. நிம்மதி நினைக்கிறதானே கொண்டாடுவான், அப்போ அவங்க தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்களேன். இந்த நாளில் நால்முடி கிருஷ்ணராஜா உடையார், நால்முடி கிருஷ்ணராஜா உடையார், நால்முடி கிருஷ்ணராஜா உடையார். இவர் தான் நான் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா அப்படின்ட்டு இருக்காப்ல. நானும் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா? தேவையா? நீங்க சொல்றதா நானும் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் எவ்வளவு ஆதாரம்னு சொல்லி சொல்றீங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஆதாரம் தான். இதை நீங்க எப்படி மறக்க போறீங்க? எனக்கு வீடியோ எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுடைய அந்த செல்வெண்டுகள் இருக்குல்ல மீன் வராங்க இல்ல, அவங்களுக்காக அந்த வீடியோ போட்டேன். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி குஞ்சானே அவனோ ஒருத்தன் என்னோட போட்டோவை எடுத்து டிபியில் வச்சு இவனுமோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுறாங்க, எனக்குலாம் எடிட் பண்ணுறாங்க. என் போட்டோவை போட்டு பின்னாடி நான் பேசின வாய்ஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இன்னொன்று சொல்கிறானுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கானுங்களா? ஏ பைத்தியங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா போடுங்க, சொல்லுங்கடா. நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணலை, எந்த இடத்துலையும் போய் சொல்லலை, எந்த இடத்துலையும் வேணா பேசும்போது நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசிக்கிட்டு போகிறனால அங்கங்கே மிஸ்டேக் விட்டுருவேன், இதை இயர்ஸை மாற்றிடுவேன், இல்லை ஒரு சொல்லக்கூடிய கருத்தில் ஒரு சில அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் எனக்கு இது குழப்பிடும். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், இந்த மாதிரி பாவுலெல்லாம் என்கிட்ட கொடுக்காத மாதவா, நீ என்கிட்டலாம் பேசினேன் எனக்கு தெரியும், அதை அப்படியே திரிச்சு. ஆனால் உண்மையிலடா சொல்லா இவ்வளோ உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உண்மையிலே நான் சொன்ன சொல் வேற, அதை ஆய்வு செய்து நீங்க ஒரு பெண் வச்சிங்கல்ல, அது எப்பா பயங்கரமா மணக்குச்சியா, செம்மையா மணக்குச்சு. நான் உன்ட்ட சொன்னது என்ன, டைமென்ஷனை பத்தி எல்லாம் நான் வேற மாதிரி பேசியிருந்தேன். அங்க வந்து போயிட்டு எல்லாம் வர முடியாது, அது ஒரு உணர்வு, உணரத்தான் முடியும். நீ உடம்ப விட்டு வெளியே போய் தான் பார்க்க முடியும். மெடிடேஷன் பண்றீங்கல்ல, பண்ணும்போது இந்த ஹாஸ்டல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, தெரியுமா இல்ல மக்கு குதிரைகளா? தெரியுமா தெரியாதா? சும்மா வந்துட்டு டைமென்ஷனை பத்தி 14th டைமென்ஷன்ல போய் தெரிஞ்சுக்கிட்டாரு. நீயுமே போலாண்டா, உனக்கு அந்த அறிவு இருந்தா போலாண்டா, உனக்கு அந்த அறிவு இல்லைன்னா பேசாம உட்காந்து வேடிக்கை பாடுறா. உங்களுக்கு இல்லடா, அது தாண்டா எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சது, இந்த பிராமின்ஸ் வெளியே கொடுத்த ஸ்கிரிப்ட வந்து படிச்சுட்டு இருக்கீங்க பைத்தியக்காரங்களா. உங்களுக்கு இப்பவும் சரி ஓகே, இதை லாஸ்ட் ரிவீல் பண்ணலாம். இன்னொரு ஒரு கூதுரை கமெண்ட் பண்ணிருக்கு இந்த மாதிரி தான், இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க தெரியுமா, என்கிட்ட இருந்து எனக்கு எதிராக அவங்களுக்கு வந்து எந்த ஆயுதமும் கிடைக்கல. எல்லாருக்கும் பாரிசாலனுக்கு எல்லாமே ஆயுதம் கிடைச்சிருச்சு. நான் எல்லாத்தையும் முன்னாடியே நான் எப்படிப்பட்டாலும் தெரியுமா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஸ்டேக் சரியாக தெரிஞ்சு பண்ணேன்னா தெரியாமல் பண்ணாலும் முதல் யோசிப்பேன், அது தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கோம்னா நான் ஒத்துப்பேன், தெரியாமல் பண்ணிட்டோம்னா நான் அப்பாலஜிஸ்க்காக கேட்டுருவேன், ஆமாம் அது வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க கேட்டுருவேன். இப்போ என்ன மேட்டர் ஆகி போச்சுன்னா, அந்த ஒத்த கண்ணு காட்டினது வந்து நான் சொல்லிட்டேன், முன்னாடியே போஸ்ட் போட்டேன், இவங்ககிட்டையுமே நான் டேரெக்டாக பேசியிருக்கேன், எங்கே நான் அந்த ஒத்த கண் சிம்பாலிஸ் எல்லாம் காட்டியிருக்கேன், இலுமினாட்டி சிம்பிள்லாம் நான் காட்டுவேன், ஆல்ரெடி நான் அந்த ஃப்ரீமேஷன் அந்த சீக்ரெட் சொசைட்டி இந்த மாதிரி குரூப்லாம் ஆல்ரெடி நான் போய் பார்த்துருக்கேன். இவங்கலாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் என் கண்ணில் பட்டாங்க. இந்த ஏதோ ஒரு யூடியூப்பில் கூட லிங்க் கிடச்சி ஒரு நம்பர் மூலமாக காண்டாக்ட் போனேன், இந்த ஃப்ரீமேஷன் லாட்ஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி லாட்ஜ் சாட்டனிக் சர்ச்சு இதை பற்றிலாம் கொஞ்சம் பேசுகிற குரூப்பு அதுக்குலாம் போய் பார்த்தேன். இவங்களோட ரொம்ப கன்றாவியாக இருக்காங்க, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த எல்ஜிபிடி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இது ஒத்து வரல, இது என்ன இயற்கைக்கு புறமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையை தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த பாசிட்டிவ் சைடு வந்துச்சு, டிசிபி இவங்க சைட்லாம் வந்தேன், பாரிசாலன் ஹீலர் பாஸ்கர் இவங்க சைட்லாம் வந்தேன். அதுக்கப்புறம் நான் உண்மையை தேட ஆரம்பித்தேன், இவனுங்களுமே ப்ராடு, இவனுக்கு மேலே ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்றத தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் தெளிவாகவே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இப்போ நான் இவங்ககிட்ட போய் இவங்க நம்ம டீம் தான் போல நம்ம பண்ண தவறுகளை சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது, இப்போ எனக்கு எதிராக திருப்பலாம் பார்க்குறாங்களாம். முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த 5th செமினர் சங்கம்னு சொல்லி ஒரு குரூப் வச்சிருந்தானுங்க, மொதல் ஒரு குரூப் வச்சிருந்தானுங்க, அந்த குரூப்ல நான் இல்லை, ரெண்டாவது ஒரு குரூப் இருந்துச்சு, அந்த குரூப்ல நான் இருந்தேன். அதுல இந்த பான் சம்மந்தப்பட்டது இந்த தப்பான பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க, எனக்கு பயங்கர ஷாக்கு, என்ன இந்த மாதிரி போட்டோலாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ண பார்த்தேன், டெலிட் பண்ண முடியல, அது குரூப்ல இருக்கவங்க தான் டெலிட் பண்ண முடியும், ஐ மீன் அட்மின் தான் டெலிட் பண்ண முடியும், நம்ம டெலிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு டைம் வந்துச்சு, சரி ஏதோ ஒரு விசக்கிருமிகள் பண்ணிருக்குன்னு விட்டாச்சு. இந்த மாதிரி பல டைம் வர ஆரம்பிச்சிச்சு, நான் அட்மினோட யாருன்றது கொஞ்சம் காண்டாக்ட் இருந்துச்சு, நான் அட்மின்கிட்ட டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன்.
எங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, குரூப்பை கொஞ்சம் கவனிங்க, என்னமோ தப்பான போட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மாதவன்றவன்ட்ட சொல்லியிருந்தேன், அப்போ எனக்கு அவன் பேர்லாம் தெரியாது. ஸோ அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சொன்னேன் இந்த மாதிரி மேட்டர்லாம் நடக்குதுன்னு. நான் வந்து எப்பயுமே அப்டேட்டாக இருப்பேன், என் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் டெலிகிராமில் எவ்வளோ அப்டேட்டாக இருப்பேன்னு தெரியும், ஏன்னா நான் எப்பயுமே ஆனால் தான் இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு டக்கு டக்கு நான் கவனிச்சிருவேன். அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்தேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நான் தான் அந்த குரூப்பில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டேன்ட்டாங்க. எப்படி பாருங்களேன், எனக்கு எதிராக வந்து அவனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே பேச முடியல. அதுக்கு இருக்க தப்புகள்லாம் நான் போய் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வாலண்டியராக போய் சொன்னேன் இல்லை, எங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க இந்த குரூப் அட்மின் பண்ண எதையாவது கொஞ்சம் நிர்வாகிக்கிற ஆள் போடுங்க, இல்லை நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருக்கோம் அதெல்லாம் கவனிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்குள்ள குரூப்பே டெர்மினேட் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த குரூப்பில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டதே நான் தான்ட்டாங்க. இதுக்கு மேலே ஏதாவது கேவலமாக வேறு ஏதாவது யோசிக்க தெரியுமா உங்களுக்கு? இத்து போன ஈத்திரைகளா, உங்களுக்கு என்னமோ நினச்சேன்டா, நீங்கள் என்ன இவ்வளோ சல்லித்தனமாக இருக்கீங்க, உங்களால் டேரெக்டாக பேச முடியலன்னா அவ்வளோ பயந்தாங்க முடியாதா நீங்கள்? அவ்வளோ பயந்தாங்க முடியலா, டேரெக்டாக பேசுங்கடா, டேரெக்டாக வீட்டில் சொல்லுங்கடா, கத்திர தான் இந்த வீடியோலாம் போட்டாருன்னு. என்ன ஆதாரத்தை வச்சுட்டு பேசுகிற நீ, இவனுக்குலாம் எப்படி இந்த விஷயம் தெரியும், இந்த யார் இந்த கமெண்ட், இந்த ஃபேக் ஐடி யார், இந்த ஃபேக் ஐடி என்ன கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், அது எப்போ உருவாயிருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபேக் ஐடி டேட் பார்த்தீங்களா, போன மந்த் மே மந்த் தான் உருவாயிருக்கு. புது ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னா, உன் டிபி வைக்க மாட்டேன், உன் உண்மையான பேர் வைக்க மாட்டேன், புதுசாக ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு வருவேன், இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஆள் நீ எல்லாம் வந்து என்ன சொல்கிறத நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஆனால் இந்த விஷயம் எனக்கும் அட்மினுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், நீ யார் விடலை? அப்போ அட்மின் அந்த மாதவன்ற கோமாளியில் இப்போ இந்த ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கியா? டேய் போங்கடா, மாட்டிக்கிட்டு இருக்கீங்கடா, போய் சாமி போய் வேலையை பாருங்கடா, என்னைய நோண்டாதீங்கடா, என்னை நோண்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கடா, என்னை ஏதோ ரிவீல் பண்ணுறேன், என்னையை கண்டுபிடிக்கிறேன்ற பேரில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க. அப்புறம் இன்னும் ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, பாண்டினியாவோட கண்டுபிடிப்பு, பாண்டினியாவை எதிர்த்து நீங்கள் வீடியோ போட்ட பிறகு பிறகு எதுக்கு பாண்டினியா கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை பற்றி பேசுகிறீங்கன்னாரு. அப்படி என்னத்தை பற்றி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போய் பார்க்குறேன், 369 அதை பற்றி பேசியிருந்தேன், அதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லை. 369 பற்றி நான் பேசக்கூடாதான், பாண்டினியாவை எதிர்த்துட்டா கிறுக்கு பயிலலாம். ஏன்டா பேசுகிறீங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன்னா இந்த மாதிரி சில்லறைகள்லாம் தட்டி விட்ருங்க, கூட வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மரியாதை போயிடும். உங்களுக்கு என்ன மரியாதை, நீங்கள் யார் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன உங்களை பற்றி பேசுறதுக்கு தேவையில்லை, நான் ஒதுங்கி போயிட்டுருக்கேன், என்னை இழுக்காதீங்க, இந்த சில்லற பையில தட்டி விட்ருங்க, என்கிட்ட வரவேணான்னு சொல்லிடுங்க, அவங்க பாட்டு அவன் வேலையை பார்க்கட்டும், நீங்களே வாலண்டியராக அசிங்கப்படுவீங்க. அதான் சொல்கிறேன், பச்சையாக தெரியுது இவனுங்களாம் என்ன மாதிரி ஆட்களாக உருவாக்கி வச்சிருக்கீங்கன்றது பச்சையாக தெரியுது. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன், ஸ்லேவ் மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த 369 பற்றி டெஸ்ட்லாம் எப்போயோ சொல்லிட்டாரு, நான் டெஸ்ட்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, தமிழில் இருக்குன்னு சொல்லி எனக்கு என் குரூப்பில் இருக்கவங்க ஒருத்தவங்க தமிழ்லேயே இருக்குது இந்த 369 இதை பற்றி தெரியாமல் மறைச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த 369 சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது டெஸ்ட்லாட்டது தான். அதுக்கப்புறம் தான் பாண்டினியா இதுக்கு ஒரு கதையை வச்சு டிசிபி சைடில் அந்த நந்தினின்ற கேரக்டர் பற்றி கொஞ்சம் ரிவீல் பண்ணாங்க ஒரு கமெண்ட், சூப்பர் கமெண்ட். அதில் இவங்க குரூப்பும் மாட்டிருக்கு அந்த நந்தினின்ற கேரக்டர். இதை பற்றினா நம்ம போய் யார்ட்டையா பேசணும்ல, எனக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட பேசணும்ல, ஏன்னா எனக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட பேசினா அவங்க வந்து விடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ, அவங்க அப்படி தான் ப்ரோ அப்படி தான் வார்த்தை சொல்லுவாங்களே தவிர, நமக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட சொல்லும் போது தான் அவங்க நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க, அவங்க நமக்கு வழி நடத்துவாங்க, அதுதான் குருவோட வேலை. நான் என் குருகிட்ட போய் பேசணும் அதை பற்றி, அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. இவங்களை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறத விட்டுவிட்டு, சண்டை போடுறத விட்டுவிட்டு, மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறத விட்டுவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க, அதுதான் முக்கியம். மக்களை எச்சரிக்கைப்படுத்துங்க, வளப்புற ஆபத்து பெருசாக இருக்குது, இதை நீங்கள் மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் உங்களுடைய கடமை, அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறவர் தான் குரு. போய் அவனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணு, இவனை ஃபாலோ பண்ணாத, இவன் இவன் இலுமினாட்டி, அவன் கம்முனாட்டின்னு முத்திரை குத்துறவன் கிடையாது. எனக்கு இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் யாருமே குருன்னு ஏற்றுக்கிட்டதில்ல, கற்றுக் கொடுக்குற எல்லாருமே குரு தான், அது வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் முழு மனதோட இவர் என்னோட குரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இன்டர்நெட் வாரியர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு குருக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்க வர்ட்ட ப்ரோ. அப்படி என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு மனிதர் ஒரு குருட்ட கேள்வி கேட்கலாம், 10 கேள்வி கேட்கலாம், இல்லை 50 கேள்வி கேட்கலாம். நான் நைட்டு ஒரு 11 மணிலேருந்து காலையில் 3:30 வரைக்கும் கேள்வி கேட்டேன், அவர் பதில் சொல்லிட்டே இருந்தார். கடைசி என்ன தெரியுமா சொன்னார், இது வேறு எதுவும் தகவல் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டார். இதுதான் குருக்கான குவாலிஃபிகேஷன், இதனால தான் அவர் அக்செப்ட் பண்ணி குருவாக ஏற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் நான் அவர் வந்து ஒரு ஃபாலோவராக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன். என்னடா இப்படி இருக்கார் இந்த மனுஷன், அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் வராத விஷயமே கிடையாது.
அவ்வளோ கேள்விகளுக்கான பதில் வருது. இதுதான் குரு. குருனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி நான் அவங்ககிட்ட டேரெக்டாக சொன்னேன், மாதவன்கிட்டே சொன்னேன், சகோ நான் பாண்டியனியா மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் வட்டத்துக்குள்ளே சுற்றி இருக்க மாட்டேன் சகோ. ஏன்னா இப்போ பாண்டியனியா ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார், 100%-ல் 60% தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன்னா, இல்லை இவர் 60% கற்றுக்கிட்டாரு, ஏன்ட்டா 50% தான் சொல்லிக் கொடுப்பாரு. இந்த 50% கற்றுக்கிறது பெருசா, இல்லை 100% கற்றுக்கிறது பெருசா? நான் 100% கற்றுக்கணும்னு நினைப்பேன், ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது. அதனால் இவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன், ஒரு 50% கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மிச்சம் இருக்கிறத ஃபில் பண்ணணும்னா அடுத்த ஆட்ட தான் போகணும், இவர்கிட்ட அது இருக்காது. ஸோ வேறு இடத்துல தான் போகணும். ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு துணி எடுக்க போகிறீங்கன்னா அந்த கடையில் இந்த ட்ரெஸ் இல்லைன்னா வேறு கடைக்கு தான் போகணும். இருக்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறதுக்கு நானும் பைத்தியக்காரன் இல்லை, எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கணும். எனக்கு தேவையானது இவர்கிட்ட இல்லை, நான் எடுத்துக்கிறதுக்கு போயிட்டேன். இதை விட்டுட்டு இது குரு துரோகம் மயிர் துரோகம்னு ஏன்டே கேட்குறாப்புல, நானே சொன்னேன் இது குரு துரோகம் இல்லை தலைவா, ஒரு இடத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் குண்டச்சிட்டில் குதிரை ஓட்ட வரல, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த பைத்தியங்க அப்படியே மடம் மாத்திட்டு இருக்கு. சரி ஓகே, அடுத்து பாருங்க. ஓ ஹி ஷாட் திஸ் ஹி ஷாட் திஸ் அண்ட் தட்ஸ் ஃபார் யூ புலி. இந்த ஒரு பாட்டு காப்பெரிக்கா காட்டு புலி, அந்த பாட்டை நீங்க கவனிங்க. அந்த பாட்டுல நிறைய ரகசியங்கள் இருக்கு, போய் பாத்துட்டு வாங்க. அந்த பாட்டை இன்னும் டீட்டெயிலா கவனிங்க. அடுத்து புலி அவதாரம் இங்கே நடக்க போகுது, இலங்கையிலேருந்து திருப்பி இங்கே நடத்த போகிறானுங்க. எச்சரிக்கையாக இருங்க. இலங்கையில் என்ன நடந்துச்சுன்னு தேடி பாருங்கப்பா, வரலாறு தெரியும்னு உங்களுக்கு. யுவர் அப்ரோச், யுவர் ஆட்டிடியூட் டு லைஃப், தி ஃபேக்ட் தட் யூ ஆர் எ கிரேட் இந்தியன் அண்ட் எ கிரேட் தமிழ். தேங்க் யூ. நம் சபதம் நிறைவேற ஒரே வழிதான், வரும் பௌர்ணமி நாளில் ஒரே சமயத்தில் மூன்று புலிகளும் கொல்லப்பட வேண்டும். மூன்று புலிகளையும் அவங்களே அடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னெடுப்பு போட்டாங்கல்ல, பிளேயர் சொல்லி போட்டது தான் இந்த டம் 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 வந்து ஜாம்பிஸ் அப்போகலிப்ஸ் நடக்கும்போது. அது எப்படி புறம் நடக்கும்? இப்படி தான் புறம் நடக்கும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த சிங் சிங் அடிப்பாங்க இல்லை, அவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். பாட்டா, உங்கள் வம்சத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஏதேனும் சிறப்பு உண்டா? உண்டு. உன்னுடைய மூதாதையர்கள் நாகர்கள், உன்னுடைய மூதாதையர்கள் நாகர்கள், நாகத்தைப் போலவே குணம் வன்மம் சீற்றம் கொண்டவர்கள், அதுதான் சிறப்பு. எனக்கு வேலை இருக்கு.